அரியலூர் மாணவி அனிதா மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவி அனிதா மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டுமே அதிலுள்ள மர்மம் முடிச்சு அவளும் என்றார். மேலும் நீட் தேர்வு எதிர்கொள்ள அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பிலிருந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் நாட்டின் வளர்ச்சிக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் நல்ல விஷயங்கள் வந்தால் அதை தேமுதிக எப்போதும் வரவேற்கும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதிபட தெரிவித்தார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு உங்கள் மூலமாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெகு விரைவில் தமிழகத்தின் மிகப்பெரிய சக்தியாக மீண்டும் தேமுதிக வரும். கேப்டன் தலைமையில் நிச்சயம் ஆட்சி அமையும் என்று இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கோச்சிங்கும் கவர்மெண்ட் வந்து இலவசமாக மாணவர்களுக்கு தரணும். எட்டாம் கிளாஸ்ல இருந்தே அனைத்து மாணவர்களுக்குமே அந்த குவாலிட்டி எஜுகேஷனை கொடுத்து டெவலப் பண்ணும். அப்பதான் மாணவர்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி நல்லதா இருக்கும். அதனால நாடோட டெவலப்மெண்ட்டுக்கு எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் வருதுன்னா நாங்கள் வரவேற்போம். ஆனால் அது எந்த பாகுபாடு இல்லாம அனைத்து மாணவர்களும் சரிசமமாக அதுல வெல்லக்கூடிய ஒரு நிலைமையை ஒரு அரசாங்கம் உருவாக்கணும் அப்படின்றது தேமுதிகவினுடைய நிலைப்பாடு. அது நம்ம அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது பின்னாடி பெரிய மிகப்பெரிய ஒரு மர்மம் இருக்கு. கேப்டன் படத்துல வர மாதிரி ஒரு புலன் விசாரணை பண்ண வேண்டிய அளவு ஒரு மிகப்பெரிய மர்மம் பின்னாடி இருக்கு. அதை உரிய நேரத்துல ஒரு சிபிஐ கிட்ட கொடுத்து அது வரணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ கிட்ட கொடுத்த எந்த ஒரு கேஸுக்குமே எந்த விதமான முடிவு தெரியல அப்படிங்கறது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு தெரிவிச்சு. மைனாரிட்டி ஆட்சியாக உள்ள எடப்பாடி அரசு பெரும்பான்மை நிரூபித்து தமிழக மக்களுக்கு நியாயத்தை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டி இழந்த கவர்மெண்ட். எப்படியுமே ஜெயலலிதா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மைனாரிட்டி திமுக இன்னைக்கு அவங்க ஆட்சியே மைனாரிட்டியா தான் இருக்கு. ஆனா அவங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி நிரூபிக்கணும். அவங்க செய்யாம இருக்காங்க. இது கண்டிக்கத்தக்கது. உறுதியாக வெகு விரைவில் ஃப்ளோர் டெஸ்ட் செய்து நிரூபிக்கணும். அது அறுதி பெரும்பான்மையை நிரூபிச்சு. ஏன்னா இது வந்து ஜனநாயக நாடு. தமிழக மக்களுக்கு இன்னைக்கு நிச்சயமாக ஒரு நியாயத்தை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து.